கேஎம்ஹெச் மருத்துவமனை சார்பாக 26ஆம் ஆண்டு கோவை மாரத்தான் போட்டி புற்றுநோயுடன் யாரும் தனியாக போராடுவதில்லை என்னும் தலைப்பில் நடைபெற்றது. கேஎம்சிஹெச் மருத்துவமனை சார்பாக கடந்த 1991ஆம் ஆண்டு முதல் பல்வேறு நோய்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மாரத்தான் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 26ஆவது பதிப்பாக புற்றுநோயை குணப்படுத்துதல் தொடர்பாக புற்றுநோயுடன் யாரும் தனியாக போராடுவதில்லை என்னும் தலைப்பில் மாரத்தான் நடைபெற்றது. கோவையை அடுத்த கோவில்பாளையம் கேஎம்சிஹெச் மருத்துவமனை முன்பாக நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் மருத்துவமனை தலைவர் நல்லாஜி பழனிசாமி தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் கலந்து கொண்டு மாரத்தான் போட்டியை கொடி அசைத்து துவக்கி வைத்தார். இதில் புற்றுநோயிலிருந்து மீண்டவர்கள், மருத்துவர்கள், மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள், செவிலியர்கள், மாணவர்கள் உள்பட 4000 அதிகமானோர் கலந்து கொண்டனர். 18 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த மாரத்தான் கேஎம்சிஹெச் கோவில்பாளையம் மருத்துவமனையில் துவங்கி அவினாசி ரோடு கேஎம்சிஹெச் மருத்துவமனையில் நிறைவுற்றது. 18 கிலோமீட்டரை தொடர்ந்து 7 கிலோமீட்டர் போட்டிக்கான பிரிவில் என்ஜிபி பள்ளி மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். விளாங்குறிச்சி கிரீன்ஃபீல்டு பகுதியில் துவங்கிய இதனை கோவை மாவட்ட காவல்துறை சட்டம் ஒழுங்கு இணை ஆணையாளர் மதிவாணன் துவக்கி வைத்தார். முன்னதாக துவக்க விழாவில் பேசிய கேஎம்சிஹெச் மருத்துவமனை தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி, கேஎம்சிஹெச் மருத்துவமனையில் சமீபத்தில் புற்றுநோய் சிகிச்சைக்காக இந்தியாவிலேயே முதல் முறையாக ஹைபர் ஆர்க் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் மூலம் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் நல்ல பயன் பெற்றுள்ளனர். ஆகவே புற்றுநோய் என்றாலே பயம் கொள்ள தேவையில்லை. ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்தால் புற்றுநோயை முழுமையாக குணப்படுத்தி விட முடியும் என்று தெரிவித்தார். இவ்விழாவில் அவினாசி சாலையில் உள்ள கேஎம்சிஹெச் மருத்துவமனையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் மாரத்தான் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகையும் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. கோவை மராத்தனுக்கு வந்தவங்க எல்லோத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இது வந்து நாங்கள் கோவை மராத்தான்ட்டு 1991 1991 இந்த மராத்தானை வருஷ வருஷம் பண்ணிகிட்ருக்கோம். இடையில் இந்த கோவிடில் 2 பண்ணலை. இதனுடைய பர்பஸ் வந்து மக்களுக்கு ஹெல்த் அவேர்னஸ் கொடுக்கணும். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு தீமில் பண்ணுவோம். இந்த வருஷம் தீம் வந்து கேன்சரை எல்லாருமே ஒன்றா ஒருத்தம் பண்ண முடியாது, பல பேர் சேர்ந்து தான் அந்த கேன்சரை க்யூர் பண்ண முடியும். ஆனால் இப்போ கேன்சரை க்யூர் பண்ண முடியும். அதனால் கேன்சர் க்யூருங்கிறது இப்போ சரியான ஒரு முறையில் கவனிச்சோம்னா நிச்சயமாக நடக்கும். அதனால தான் அந்த கேன்சர் இந்த வருஷம் வந்து கேன்சர் க்யூர் வந்து எவ்வளோ முக்கியம் நினச்சி அதுக்காக இந்த மாரத்தான் அந்த தீமில் இந்த வருஷ தீம் நடக்குது. அதே வருஷம் ஒவ்வொரு வருஷம் ஒரு தீம் இருக்கும். இந்த வருஷம் கேன்சர் அவேர்னஸ் தான் எங்களுடைய மெயின் பர்பஸு. அதில் எல்லாம் ட்ரீட்மெண்ட் வந்துடுச்சு. அதனால் நீங்கள் தான் வந்து எங்கள் கூட சேர்ந்துக்கு நன்றி. நாங்கள் அவர் சூப்பரண்ட போலீஸ் அவங்க பத்ரிநாத் அவங்க வந்து எங்கள் கூட இருந்து இது ஆரம்பித்து வச்சதுக்கு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வணக்கங்கள். நீங்கள் இன்றைய தினம் நம்ம கேஎம்சிஹெச் குரூப் ஆஃப் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி மாரத்தான் அதை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி வச்சு ஒரு கேன்சரை ஃபைட் பண்ணுற ஒரு நோபல் காஸ்க்காக இருக்கிற இந்த மாரத்தான் வந்து மேக்ஸிமம் ரீச் மக்கள்கிட்ட இருக்கும்னு நம்புகிறேன் நான். அண்ட் இந்த ஹெல்த் அவேர்னஸ் கோவை மக்களுக்கு நடுவில் அதிகமாக ஆக்சுவலி ஏற்பட இன்னும் பெட்டராக இருக்கும். மாரத்தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியாக பார்க்காம அது ஒரு ஃபுல் அவேர்னஸ் ஆக்டிவிட்டியாக பார்த்து இன்னும் நிறைய பங்கேற்பு இருக்கணும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ.